ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் ஸ்ரீ கிரியேஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான காம்போ ரெசிபி பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, பருப்பு வடையும் கூடவே பார்த்தீங்கன்னா சேமியா ஜவ்வரிசி போட்ட பாயசம் எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு சேமியா ஜவ்வரிசி பாயசம் எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அதை நான் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுறேன். கூடவே பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி அரை கப்பு போல் தண்ணி தேவையான அளவுக்கு ஆட் பண்ணி ஊற வச்சிடுறேன் 20 நிமிஷம் வரையும். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் போல் நெய்யை ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே பார்த்திங்கன்னா சேமியா அரை கப் போல் ஆட் பண்ணி அதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது கேஷ்யூஸ் தான் ஆட் பண்ண போகிறோம் பாயசத்தில். அதுக்கு கொஞ்சம் கேஷ்யூஸ் ஆட் பண்ணி அதையும் நான் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். பால் நல்லா கொதிச்சிருச்சு, அதே மாதிரி லைட்டாகவும் திக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஊற வச்ச ஜவ்வரிசி ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே வறுத்து வச்சுருக்க சேமியாவும் ஆட் பண்ணிக்கிறேன். சேமியாவும் ஜவ்வரிசியும் ஆட் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் வரையும் நல்லா குக் பண்ணிக்கலாம். நல்லா 10 நிமிஷம் வரையும் குக் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா அரை கப்பு போல் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இன்னும் இனிப்பு தேவைப்பட்டால் இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிகை போல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். எப்போவுமே நம்ம ஸ்வீட்டில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணோம்னா நம்மளோட ஸ்வீட்டை வந்து நல்லா எடுத்து காமிக்கும். ஸோ அடுத்தது இது ரெண்டையும் ஆட் பண்ணது பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் வரையும் குக் பண்ணிக்கலாம். குக் பண்ணது பிறகு மில்க்மெய்டு வந்து 1/4 கப் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணது பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணது பிறகு ஒரு 2-3 வந்து ஏலக்காய் வந்து இடித்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணும்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி என்னோடய ஃப்ளேம் வந்து இன்னும் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். கடைசியாக பார்த்திங்கன்னா வெண்ணிலா எசன்ஸ் வந்து 1 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணது பிறகு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கடைசியாக வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க கேஷ்யூஸ் ஆட் பண்ணது பிறகு நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இதை ரூம் டெம்பரேச்சர் வர வரையும் நல்லா ஆறட்டும். ஃப்ளேம் ஆஃப் பண்ணி கரெக்டாக 30 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ என்னோடய பாயசத்தை திறந்து பார்க்குறேன். சூப்பராக வந்திருக்கு பாயசம். இப்போ நம்மளோட பாயசத்தை டேஸ்ட் பார்த்துட வேண்டியதான். பாயசத்தோட டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. இனிப்பும் கரெக்டான அளவில் இருந்துச்சு. அடுத்தது பருப்பு வடை எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். இன்றைக்கி பருப்பு வடை செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 2 கப்பு போல் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணது பிறகு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி ஒரு 3-4 வாட்டி நல்லா அலசி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சிடலாம். பருப்பு நல்லா ஊறினது பிறகு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். சோம்பு ஆட் பண்ணது பிறகு கூடவே பார்த்தீங்கன்னா பருப்பு ஊற வச்ச பருப்புலேருந்து தண்ணியை நல்லா ட்ரெயின் பண்ணி அதையும் சேர்த்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக அது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து அரைச்சிட வேண்டியதான். தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு பேட்ச் பருப்பை நான் அரைச்சிட்டேன். ஸோ இதில் இஞ்சி பூண்டெல்லாம் ஆட் பண்ணதுனால கொஞ்சம் பச்சையாக இருக்குது. அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணி அரைச்சோம் அப்படின்னா பசங்க எதையுமே ஒதுக்காமல் சாப்பிட்ருவாங்க. ஸோ இதே மாதிரி அடுத்த மிச்சம் இருக்க பருப்பையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்க வேண்டியதுதான். தண்ணியே இல்லாமல் பருப்பு அரைச்சிட்ருக்கும் போதே பார்த்தீங்கன்னா பேரலெல்லாம் எண்ணெய் சட்டியில் எண்ணெயை சூடு பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நம்ம எப்போவுமே வெங்காயமும் உப்பும் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா தண்ணி விட ஆரம்பிச்சிடும். தண்ணி விட்டுச்சுன்னா நம்மளோட வடை வந்து அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்காது. ஸோ இப்போ என்னோடய சாப்பர் யூஸ் பண்ணி என்னோடய வெங்காயத்தையும் அதே மாதிரி கூடவே பார்த்திங்கன்னா கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா சாப் பண்ணிக்கிறேன். இல்லைனா நீங்கள் சின்ன சின்னதாக நறுக்கி கூட வச்சுக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் சாப் பண்ணது பிறகு அது இந்த பருப்போடு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணது பிறகு தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகாவும் இதே மாதிரி பருப்போடு சேர்த்து அரைச்சிட்டோன்னா பசங்க அதை ஒதுக்க மாட்டாங்க. இல்லைனா நம்ம கட் பண்ணி போடுறப்ப பார்த்திங்கன்னா தனித்தனியாக எடுத்துட்டு தான் வடையை சாப்பிடுவாங்க. ஸோ என்னோடய மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் கவரை ஒரு சின்ன உருண்டை எடுத்து அதை நல்லா ஃப்ளாட் பண்ணிக்கிறேன். நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா ஃப்ளாட் ஆக்கிட்டிங்கன்னா பயங்கர கிறிஸ்பியாக வரும் நம்மளோட வடை. இப்போ இதே மாதிரி ஒன்றுன்னா நம்ம எண்ணெயில் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ரெண்டு சைடும் நல்லா குக் ஆகட்டும், அதேமாதிரி கிறிஸ்பியாகட்டும். உங்களுக்கு ரொம்ப மெலிசாக கிறிஸ்பியாக இல்லாமல் கொஞ்சம் மொத்தமாக வேணும் அப்படின்னா ஒரு உருண்டையை ஊற்றிட்டு உள்ளங்கையை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் மொத்தமாக தான் இருக்கும். ஒரு சைடு குக் ஆனோன்னா அடுத்த சைட் ஃப்ளிப் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த சைடும் குக் ஆகும். அதே மாதிரி கிறிஸ்பி ஆகிற வரையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ என்னோட பருப்பு வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சுட சுட பருப்பு வடை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். ஸோ கூடவே பார்த்தீங்கன்னா கெச்சப் வச்சுருக்கேன். அது பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இதை நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம். இல்லைனா நம்ம ஆஃப்டர்நூனுக்கு லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா சாம்பார் செஞ்சோன்னா அதோட சேர்த்து கூட சர்வ் பண்ணலாம். பருப்பு வடையோட சூப்பரான காம்போ பார்த்தீங்கன்னா பாயசம். இன்னைக்கு அதுவும் செஞ்சாச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியோட சந்திக்கிற வரைக்கும் பாய்.